எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாமா, ரீசனிங்கில் ஒரு பார்ட்டான கலண்டர் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு டேட் கொடுத்துருவாங்க, இந்த டேட்டில் என்ன டேன்னு சொல்லிட்டு கொஷின்ஸாக கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் டைஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலான்றது, கவுண்டிங் லைன்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். யாரும் இன்னும் அதை பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாம் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலண்டர் சம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றத சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் வேல்யூஸ் எழுதி போடுறேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சால் போதும், காலண்டர் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். போர்டு சின்னதாக இருக்கிறதுனால எழுதி போட முடியல, நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், அந்த வேல்யூ நீங்கள் பாருங்கள், அந்த வேல்யூ நீங்கள் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் செஞ்சுரி கோடு. செஞ்சுரி கோடுங்கும்போது 15th century 99 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க, இன்கேஸ் கேட்டாலும் அந்த செஞ்சுரி இயர் கோடு வந்து 0. 16th century இயர் கோடு என்னன்னா 6. 17th century இயர் கோடு என்னன்னா 4. 18th century இயர் கோடு என்னன்னா 2. 19th century இயர் கோடு என்னன்னா 0. 20th century இயர் கோடு என்னன்னா 6. நம்மளுக்கு மோஸ்ட்லியாக தேவைப்படுறது இந்த 19th century 20th century தான் தேவை. 0 6 தான் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் டேஸ் கோடு. டேஸ் கோட் நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணலாம்னா, சாட்டர்டேலேருந்து கணக்கு வச்சுக்காங்க, சாட்டர்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எழுதியாங்க. அப்போ சாட்டர்டேக்கு 0 கொடுங்க, 1 2 3 4 5 6. ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 6 கிடைக்கும். சாட்டர்டே 0, சண்டே 1, மண்டே 2, டியூஸ்டே 3, வெனஸ்டே 4, தர்ஸ்டே 5, ஃப்ரைடே 6. ஓகே, இப்போ மந்த் கோடு. மந்த் ஜனவரி மந்த்துக்கு 1, ஃபிப்ரவரி மந்த்துக்கு 4, மார்ச் 4, ஏப்ரலுக்கு 0, மேக்கு 2, ஜூனுக்கு 5, ஜூலைக்கு 0, ஆகஸ்ட்டுக்கு 3, செப்டம்பருக்கு 6, அக்டோபருக்கு 1, நவம்பருக்கு 4, டிசம்பருக்கு 6. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 12 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 144 இந்த மூணு இதுக்கு முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்தது 0, 5 ஸ்கொயர் ஞாபகம் வச்சிங்கன்னா 25. அடுத்தது திருப்பி 0 கொடுக்குறீங்க, 6 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 36. அடுத்தது திருப்பி 146, இந்த ஃபஸ்ட்டு இதோட ஒரு 2 ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஒரு 2 டைம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கே இது ஸ்ட்ரைக் ஆகிடும். 144, 025, 036, 146, அவ்வளோதான், ஈஸியாக மனப்பாடம் பண்ணி. செஞ்சுரி கோடும் மனப்பாடம் பண்ணிக்காங்க, டேஸ் கோடும் மனப்பாடம் பண்ணிக்காங்க, மந்த் கோடும் மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம சம்ஸை சால்வ் பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1/1/2019 இதோட டே என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாங்களா. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1/1/2019 இந்த டேட்டோட டே என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம ஈஸியாக இப்போ சால்வ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன அந்த கோடெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க, எப்படி நான் சால்வ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்களும் அதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ இது உங்களுக்கு டேட்டு, இது மந்த்து, இது இயரு. கொடுத்துருக்குற எந்த க்வெஸ்சன் கொடுத்துருந்தாலும் சரி, கொடுத்துருக்குற டேட்டை அப்படியே இங்கே எடுத்து எழுதுங்க, 0 1. அடுத்தது மந்த்தை பாருங்கள், மந்த்து வந்து இது ஜனவரி மந்த்து. ஜனவரி மந்த்துக்கு நான் என்ன கோடு கொடுத்துருந்தேன், 1. இப்போ அந்த 1 இங்கே போட்டுக்காங்க. அடுத்தது இயர், இயர் கோடு இது 20th century. 20th century இயர் கோடு இதுக்கு என்ன வரும், 6 வரும். அடுத்தது இந்த லாஸ்ட்டு 2 நம்பரை, இயரோட லாஸ்ட்டு 2 நம்பரை அப்படியே இங்கே எழுத்து எழுதிக்காங்க. இப்போ இந்த நம்பரை நீங்கள் 4 டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணும்போது 4 4s 16 கிடைக்கும்.
ரிமைண்டர் விட்டுருங்க. இந்த 19 வந்து ஃபோர்த்து டேபிளில் எத்தனை டைம் அடங்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபோர் டைம் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த ஃபோரை இங்கே எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 6 + 4 = 10, 10 + 19 = 29, 30 = 31. இப்போ உங்களுக்கு 31 வந்திருக்கும். இப்போ இந்த 31 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 7 டிவைட் பண்ணுங்கள். 7 × 4 = 28. இந்த ரெண்டாவதாக நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ரிமைண்டரை எடுத்துக்கணும். உங்களுக்கு ரிமைண்டர் 3 கிடச்சிருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற டே கோடில் 3 என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 3 டியூஸ்டே. அப்போ இந்த டேட்டோட டே என்னன்னு கேட்டால் டியூஸ்டே. இதுதான் உங்களோட ஆன்சர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், போக போக இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் நாம் சால்வ் பண்ணுற பாருங்கள். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். செகண்ட் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா April 1, 2001 டேட்டை கொடுத்துட்டு இதோட டே என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். போன க்வெஸ்சன் மாதிரியே இந்த டேட்டை எடுத்து இங்கே எழுதிக்காங்க. 1, அடுத்தது 4. 4 ஏப்ரல். ஏப்ரலோட மந்த்து கோடு நான் என்ன சொன்னேன், 0 சொன்னேனா? ஏப்ரலோட மந்த்து கோடு 0. அடுத்தது செஞ்சுரி கோடு என்ன பார்த்தீங்கன்னா, இது 20th செஞ்சுரியில் வருது. 20th செஞ்சுரியில் நான் வந்து 6 சொன்னேன். இந்த லாஸ்ட்டு 2 வேல்யூஸை நான் எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்க சொன்னேன். இப்போ இதை 4 டிவைட் பண்ண சொன்னேன். இது வந்து 4 இருக்கிறதுனால இது டிவைட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுன்னா 0 போட்டுக்காங்க. 4 மேலே இருக்கிற நம்பர் மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 4 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் 0 கொடுத்துக்காங்க. அப்போ நீங்கள் 0 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி பார்த்தா 7, 8 உங்களோட ஆன்சர் 8 வந்திருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 8 7 டிவைட் பண்ண சொன்னேன் ரெண்டாவதாக. அப்போ இங்கே 8 இருக்கும். 7 டிவைட் பண்ணும்போது 1 × 7 வரும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்போ டே கோடோட வேல்யூ 1 என்ன நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா சண்டே கொடுத்தேன். உங்கள் வேல்யூ பாருங்கள். உங்களுக்கு டே கோட் நான் கொடுத்துருப்பேன், அந்த இடத்துல உங்களுக்கு 1 கிடச்சிருக்கும். அப்போ இந்த டேட்டோட டே உங்களுக்கு என்னன்னா சண்டே. உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இந்த கோடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எத்தனை பெரிய சம்பந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இன்னும் 2 சம் கழித்து லீப் இயர் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தேர்டு க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம். தேர்டு க்வெஸ்சன்னு அதே மாதிரி இங்கே டேட் ஃபஸ்ட்டு வரணும். 26 உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஜனவரி மந்த்து கோடு நான் என்ன சொன்னேன்னா 1. இது 19th செஞ்சுரி. 19th செஞ்சுரிங்கும்போது உங்களோட வேல்யூ அங்கே என்ன இருக்குன்னா 0 இருக்கும். அடுத்தது இந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் அப்படியே எடுத்து எழுத சொன்னேன், 50 அப்படியே வரும். இந்த 50 வந்து உங்களை 4 டிவைட் பண்ண சொன்னேன். 4 நீங்கள் டிவைட் பண்ணும்போது 1 × 0 = 2 × 8. அப்போ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலைன்னா இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட். இந்த 4 ஃபஸ்ட் டிவிஷன் அப்போ இங்கே மேலே இருக்கிறத தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு 12 வந்து 4 கிடச்சிருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 72 73 73 9 உங்களுக்கு 89 கிடைக்கும். இப்போ இந்த 89 நீங்கள் 7 டிவைட் பண்ணுங்கள். அப்போ 89 / 7 1 × 7 ரிமைண்டர் 1 9 2 × 14 உங்களுக்கு 5 கிடச்சிருக்கு. உங்கள் டே கோடோட நான் கொடுத்த உங்களுக்கு டே கோடு பாருங்கள். 5 உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். 5 வந்து தேர்ஸ்டே. இதுதான் இந்த டேட்டோட டே. இப்போ பாருங்கள் January 26, 1950 டே என்னன்னு கேட்டால் தேர்ஸ்டே. ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்களா?
அடுத்த கொஸ்டின் நாம் வந்து லீப் இயர் வச்சு பார்ப்போம். லீப் இயர் வந்தால் என்ன பண்ணணும்னு, லீப் இயர் வந்தால் ஒரு சின்ன ஒரு வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணும், அது சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது லீப் இயர் பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க 01/01/2016 அதாவது January 1, 2016 அப்படின்ற ஒரு டேட்டோட டே என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது லீப் இயரு. லீப் இயர் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். லீப் இயர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இது என்ன மந்த்துன்னு கண்டுபிடிக்கணும். ஜனவரியோ இல்லை ஃபிப்ரவரி மந்த்தோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லீப் இயருக்கு இந்த நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். இயர் வந்து 4 டிவைட் ஆகியும் உங்களுக்கு மந்த்து வந்து ஜனவரி ஃபிப்ரவரி இல்லைன்னா நீங்கள் நார்மல் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இது எதுக்குன்னா லீப் இயரும் வந்து ஜனவரியோ இல்லை ஃபிப்ரவரி மந்த்தோ வந்திருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேவை எடுத்து அப்படியே எழுதுங்க. 01 மந்த்து கோடு, இது ஜனவரி. ஜனவரினால் நான் ஒன்று சொன்னேன், இது 20th century. 20th century போது இயர் கோடு உங்களுக்கு 6 கிடைக்கும். இந்த லாஸ்ட்டில் 2 வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா 16. இந்த 16 எத்தனை 4 இருக்குன்னா 4 4s are 16. உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆச்சு, 4 டிவைட் ஆச்சு. அப்போ இங்கே 4 இதையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 28 வரும். நான் சொன்ன மெத்தட் இப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த 28 -1 எதுக்கு, இந்த ஜனவரி ஃபிப்ரவரி வந்து ஜனவரியோ இல்லை ஃபிப்ரவரியோ வந்து லீப் இயர் வந்துருச்சுன்னா 28 - 1 பண்ணும். இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து 27 கிடைக்கும். இப்போ இந்த 27 நீங்கள் 7 டிவைட் பண்ணும்போது 7 3s are 21 வரும், ரிமைண்டர் 6. அப்போ இதை நீங்கள் டே கோடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரைடே கிடைக்கும். இப்போ 1/1/2016 டேட்டு கேட்டால் உங்களுக்கு ஃப்ரைடேன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஜனவரி ஃபிப்ரவரியா லீப் இயரா அதை செக் பண்ணிக்கணும். இங்கே லீப் இயர் வந்து ஜனவரி ஃபிப்ரவரி மந்த்து வராமல் வேறு இயர் வந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே போடலாம். அடுத்தது அந்த மாதிரி செம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 5th செம் பாருங்கள், 03/05/1996 இது என்னோடய டேட் ஆஃப் பர்த்து தான். நான் ஃப்ரைடே பிறந்தேன், நான் முன்னாடியே ஆன்சர் சொல்லிடுறேன் ஃப்ரைடேன்னு. இது ஒரு லீப் இயரு. இந்த 03 இந்த டேட்டை அப்படியே எடுத்து எழுதிக்காங்க 3. இது மே மந்த்து, நான் மே மந்த்து பிறந்தேன். மே மந்தோட கோடு உங்களுக்கு என்ன வரும்னா 2 வரும். இப்போ இந்த செஞ்சுரி கோடு பாருங்கள், 19th century, நான் ஒரு 90s கிட்டு. இப்போ 0 கிடைக்கும். இப்போ இங்கே 96 லாஸ்ட் 2 டிஜிட்டு, 96 இங்கே வரும். இந்த 96 எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 8 வரும், 1 இருக்கும், 6 வரும், 4 வரும். இது ஒரு லீப் இயர்னு நான் சொன்னேன்னா 4 டிவைட் ஆகுதுங்களா, அப்போ இங்கே 24 கிடைக்கும். இது ரிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணும்போது 0 6 120 125 உங்களுக்கு கிடைக்கும். இங்கே லீப் இயர் வந்திருக்கு, ஆனால் வந்து இங்கே ஜானோ இல்லை ஃபிப்போ வரலை அப்படின்ற பொழுது நீங்கள் இந்த இடத்துல -1 போடக்கூடாது. அப்படியே நீங்கள் எடுத்து நார்மல் மெத்தடில் என்ன பண்ணுவீங்களோ 7 டிவைட் பண்ணுங்கள். 1 × 7 = 5 5 7 7s are 49 உங்களுக்கு ரிமைண்டரு 6 கிடைக்கும். இந்த 6 வேல்யூ நான் டே கோடில் என்ன கொடுத்தனா ஃப்ரைடே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நான் ஃப்ரைடே தான் பிறந்தேன்னு. ஆன்சரும் உங்களுக்கு ஃப்ரைடே வந்துருச்சுங்களா, ஈஸியாக இருக்குங்களா செம்மு. இதே மாதிரி உங்கள் டேட்டா பர்த்தும் போட்டு செக் பண்ணுங்கள், உங்களுக்கும் உங்கள் டேவோட வேல்யூ கரெக்டாக வரும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சிம்பிள் ட்ரிக்கு தான்.
மந்த் கோடி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 144 025 036 146. இயர் கோடுன்னு அதே மாதிரி தான், 06 42 06. அதே மாதிரி நீங்க டே கோடும் சாட்டர்டேல இருந்து ஆரம்பிச்சுக்காங்க. சாட்டர்டே 0 கொடுத்தாங்க, ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 6 வந்துடும். ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இதை விட்டு இன்னும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் மிஸ்லேனியஸ் மாதிரி சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. இதெல்லாம் ரயில்வே கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. 1 இயருக்கு எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கலனாலும் தெரிஞ்சிக்காங்க, 52 வீக்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1 லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க, 2 ஆட் டேஸ் இருக்கும். அதே மாதிரி நார்மல் இயர்ஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 1 ஆட் டேஸ் தான் இருக்கும். இதே மாதிரி 100 இயர்ஸ்க்கு எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து 24. சரி, இப்போ இந்த க்வெஸ்சன் பார்ப்போம். If the day before yesterday was Saturday, what day will be fall on the day after tomorrow? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா படிங்க, உங்களாலே டக்குன்னு பிடிச்சிட முடியும் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இஃப் த டே பிஃபோர் எக்ஸ்டர்டே, நேற்றுக்கு முந்தின நாள் சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் வில் ஃபால் ஆன் த டே ஆஃப்டர் டுமாரோ? அப்போ நாளை விட்டு மறுநாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பாருங்கள். இஃப் த டே பிஃபோர் எக்ஸ்டர்டே வாஸ் சாட்டர்டே, இங்கே ஒரு டே இருக்குது, டே பிஃபோர் எக்ஸ்டர்டே, ஒரு இதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கு முந்தின நாள். இங்கே வந்து சாட்டர்டே இருக்கும், வாட் வில் ஃபாலோ த டே ஆஃப் த டுமாரோ? இங்கே இருந்து நீங்கள் இங்கே ப்ரெசண்டில் எங்கே இருக்கிறீங்க, இங்கே இருந்து டே ஆஃப்டர் டுமாரோனா நாளைட்டு மறுநாள் அப்படின்றதான் மீனிங்கு. அப்போ இங்கே என்னவாக இருந்திருக்கும், மண்டேவாக இருந்திருக்கும். நாளைய விட்டு மறுநாள்னால் இங்கே வெனஸ்டேவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு க்வெஸ்சனில் இருக்கிற மாதிரி வருதுங்களா? ப்ரெசண்ட்லேருந்து டே ஆஃப்டர் பிஃபோர். இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், டே பிஃபோர் எக்ஸ்டர்டே சாட்டர்டே, ஓகே. வாட் வில் ஃபாலோ ஆன் த டே ஆஃப்டர் டுமாரோ? இங்கேருந்து டே ஆஃப்டர் டுமாரோ வெனஸ்டே. உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது மண்டே, இங்கேருந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து வெனஸ்டே. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க, இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள். இந்த க்வெஸ்சன் நம்ம ஃப்யூச்சரில் எம்ப்ளாயி ஆனோன்னா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது என்ன க்வெஸ்சன்னா, இஃப் எவரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் ஆல் சண்டேஸ் ஆர் ஹாலிடே இன் ஏ 30 டேஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா 2வது சனிக்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு லீவு 30 நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதம் மந்த் பிகினிங் ஆன் சாட்டர்டே, அந்த மாதம் வந்து சனிக்கிழமையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹவு மெனி ஒர்க்கிங் டேஸ் ஆர் த, நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஒரு எம்ப்ளாயியாக ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது யூஸ் ஆகும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் எவரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் ஆல் சண்டேஸ் ஆர் ஹாலிடே இன் ஏ 30 டேஸ், மந்த் பிகினிங் ஆன் சாட்டர்டே. இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சனில் அவங்களே ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை தான் நீங்கள் தேடி தேடி பார்க்கணும். மந்த் பிகினிங் ஆன் சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 30 நாள் இருக்குது அந்த மாதத்தில், சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க, அப்போ 2ஆம் தேதி தான் உங்களுக்கு சண்டே, 2ஆம் தேதி உங்களுக்கு லீவு கிடைக்கும். 2ஆம் தேதி உங்களுக்கு சண்டே வந்துருச்சிங்களா, இங்கே இருந்து 7 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த சண்டே கிடைக்கும். அந்த அடுத்த சண்டே எப்போ வரும்னா 9ஆம் தேதி வரும். இங்கேருந்து ஒரு 7 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த சண்டே லீவு கிடைக்கும். இங்கேருந்து 7 நாள் நீங்கள் போனீங்கன்னா 16 கிடைக்கும். திருப்பி அடுத்த சண்டே உங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குன்னா,
பதினாறுலேருந்து ஒரு ஏழு நீங்கள் பண்ணிங்கன்னா 23ஆம் தேதி தான் உங்களுக்கு அடுத்த லீவு கிடைக்கும். 23ல இருந்து ஒரு ஏழு நீங்கள் பண்ணிங்கன்னா 30, ஏன்னா அந்த மாதம் 30 வரைக்கும் இருக்குது. அடுத்த சண்டே உங்களுக்கு எப்போனா 30ஆம் தேதி கிடைக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா செகண்ட் சாட்டர்டேவும் உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டில் வரும், திருப்பி இது ஃபஸ்ட்டு சாட்டர்டேல வரும், இது செகண்டில் வரும், இது ஃபஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ எல்லா செகண்டு சாட்டர்டேவும் உங்களுக்கு லீவு, இங்கே செகண்டு சண்டே. அப்போ இங்கே 8ஆம் தேதியும் உங்களுக்கு ஒரு லீவு கிடைக்கும். திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி உங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே, இங்கேயும் உங்களுக்கு லீவு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 30 டேஸில் எத்தனை நாள் லீவு கிடைச்சிருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 தேர்ட்டி டேஸில் 7 நாள் லீவு கிடைச்சிருக்குன்னா 30-11=23 23 நாள் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி தான் காலண்டர் எப்படி கேட்டாலும் நீங்கள் லாஜிக்காக எடுத்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகி நான் இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுப்பேன். நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கும் இருக்கும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் சேஞ்சு பண்ணும், நான் டீச் பண்ணுற வே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நீ மாற்று, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்லியாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.